மனித கடவுளாக நான் பார்க்குற ஆள் பார்த்தீங்கன்னா, ஒன்று என் தாய், நெக்ஸ்ட் தந்தை, அடுத்த மனித கடவுள் நான் நேசிக்கிறவரை என்னோட தளபதி. இந்த கடைப்பேரை என் அண்ணன் இளைய தளபதி வரைக்கும் தெரியும். ஃபேன்ஸு பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி சொல்லி எங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க. இதில் உண்மை உள்ள ஃபேன்ஸை தலைக்கு விசுவாசியாகிறான், நான் தளபதி விசுவாசிக்கிறேன், அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரிகிரி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, குமராபாளையத்தில் இருக்க கன்சல்டன்சியில் தான் இருக்கோம். கன்சல்டன்சி எங்களுக்கு குமராபாளையம் தான் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம் நம்ம தளபதி கன்சல்டிங் தாங்க. தளபதி விஜயோடைய பிளட்னே சொல்லலாம் அவர். ரொம்ப வந்து தளபதி வெறியர் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து பண்ணிட்டு வராரு கன்சல்டன்சிங். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மாடல்லேருந்து அண்ட் பேசிக் மாடல் எல்லா பைக்ஸுமே வச்சிருக்காரு. ஓகே வர்ஸ், நம்ம வந்து என்னென்ன பைக்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு ஃபுல்லாக அண்ணங்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். விவர்ஸ், நம்ம பார்த்தோம்னா குமராபாளையத்தில் இருக்க தளபதி ஆட்டோ கன்சல்டிங் தான் இருக்கும். அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா பைக்கை பற்றி கேட்கறதுக்கு போல அவர் வந்து இந்த நேம்க்காக நான் வந்து வந்தேன், தளபதி ஆட்டோ கன்சல்டிங் வச்சிருக்காரு. அவர்கிட்ட அது ஃபஸ்ட்டு கேட்போம். நான் வணங்கங்கண்ணா. அண்ணா வணங்க. நான் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கள், நம்ம பற்றி, நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்கள். நான் ஒன்றும் இல்லை, நான் இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் சரி எல்லா ஊர்லேயும் ஷாப்போட நம்ம கடை மெயின் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே பேர் தளபதி. அண்ணனோட பேரை வச்சு தான் நான் செயல் பண்ணுறேன். எனக்கு மனித கடவுளாக நான் பார்க்குற ஆள் பார்த்தீங்கன்னா, ஒன்று என் தாய், நெக்ஸ்ட்டு தந்தை, அடுத்த மனித கடவுள் நான் நேசிக்கிறவரை என்னோட தளபதி. அவங்க இங்க இன்சில் வச்சு பேர் வைப்பாங்க நான் கடை பேரு. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா சாமி பேர் வைப்பாங்க. ஒவ்வொருத்தனும் அவங்க பேரை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. என் அடையாளம், என்னோட அடையாளமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தளபதி. இந்த மாதிரி பேர் வைக்கலாம் எங்கள் வீட்டில் சொன்னேன். அவங்க ஒரே வருதான், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய அப்படின்னு அவங்க ஃபுல்லாக எனக்கு ப்ரெஸ் பண்ணனால நான் என் அண்ணன் பேரை வச்சு செல் பண்ணுறேன். இந்த பேர் வச்சது, இந்த கடை பேர் என் அண்ணன் இளைய தளபதி வரைக்கும் தெரியும். அவருக்கு தெரிகிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடை ஷாப்பும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரிகிற காரணம் என்னன்னா என் அண்ணன் புஷி அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ, அவரோட தலைமை செயலகத்துல அவர் அகில இந்திய பொறுப்பாளராக இருக்கிறாரு விஜய் மக்களவையில். அவரோட தலைமை மூலமா அவர் அண்ணன் காது கொண்டு போனாரு, அது மூலமா தெரியும். தளபதி எப்படி திரையுலகத்துல அப்பாவோட லைனிங் வந்தாருன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ரசிகனும் நான் அவரோட வழியில வந்திருக்கிறேன். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கனாலும் சரி, ஒரு மீட்டிங்னாலும் சரி, தளபதி ஒட்டுக்கா ஸ்டேஜ்ல உட்காரு, பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி சொல்லி எங்களுக்குள்ள சண்டை போறாங்களே. இதில் உண்மை உள்ள ஃபேன்ஸை தலைக்கு விசுவாசியாகிறான், நான் தளபதி விசுவாசிக்கிறேன், அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங் போனாலும் யார் தலையா தளபதியாக பேசுனீங்கன்னு தான் தவறே தவிர, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக ஒரே சீட்டில் தான் உட்காந்துக்கலாம். அது போல தான் தலை ரசிகர் வந்தாலும் பாப்பா நண்ப கடையில் எடுக்கலாம் அப்படின்னு தான். ஒரு சிம்பிள் இல்லைங்க, என் கடைக்கு வரும்போது குமராபாளையத்தில் ஒரு 100 கடை மாதிரி இருக்குது. எல்லா கடைக்கும் கன்சல்டிங் எல்லாருமே வேவு பார்க்க போகிறாங்க. போகும்போது யார் ரசிகர் ஆளுங்க பார்த்தா எடுத்தால் தளபதி கடையில் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரே கால் நின்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பேர் பார்த்தா ஒவ்வொருத்தவங்க ரசிகனாக இருக்கிறாங்க. 1000 பேர் நினைக்கலாம் மூச்சு காட்டுறான். என்னோட மூச்சு காட்டப்போனா ஒரு நாளைக்கு 11000 பேர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன், தளபதி தளபதி தளபதி, என் கடை பேர் தளபதி கன்சல்டிங், வாங்க வாடா தளபதி இடத்துல இருக்கா, வாடா தளபதியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. மற்ற ரசிகரும் பார்த்தா வா தல ரசிகராக இருந்தால் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நான் தலை ரசிகரேன், தலை ரசிகனே எனக்கு ரேட்டுக்கு எச்சா சொல்லுவேன், அப்படி இல்லை என்னதான் இருந்தாலும் என் அண்ணனோட நண்பன் ரசிகர் நீங்க அப்படின்னு சொல்லி நான் வியாபாரம் பண்றது. ஒரு 5000 ஒரு 2 லட்சம் பைக் வரைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்குது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்துல இருந்து ஒரு சுற்றி வட்டம் ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு 200 கிலோமீட்டரா இருந்தா நான் அரேஞ்ச் பண்ணி பைனான்ஸ் பண்ணி போடுவோம்னா, அதுக்கு மேல வெளியூர் ஒரு 300 கிலோ 400 கிலோமீட்டர் ஒரு 100% பாத்தீங்கன்னா ஒரு 30% 40% வரும். அவ்வளவுதான் லோன் போட்டு கொடுக்க முடியும், மீதி கேஷ் கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் பெஸ்டா இருக்கும். ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா, நான் ஒரு பொருள் இத்தனை வண்டி இருக்குதா நம்ம இடத்துல, ஒரு பொருள் போயிருச்சுன்னா அடுத்த வண்டி எடுத்து போடணும், அந்த இடத்துல காலியா இருக்கும். அப்ப எனக்கு ஒரு வண்டி வந்துச்சுன்னா ஒன்னு அவுட் கோயிங் போன மாதிரி எனக்கு இன்கமிங் வந்த மாதிரி வந்துடும். எனக்கு எக்ஸ்சேஞ்ச் தான் பெஸ்ட். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே, நம்ம பேசுறத விட நம்ம போய் எல்லா பைக்ஸும் காட்டி ரேட்டோட சொன்னோம்னா அவங்களுக்கு இன்னும் பாக்குறவங்களுக்கு வந்து தளபதி ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஓகே, நம்ம போய் எல்லாத்துக்குமே காட்டும் என்னென்ன பாக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம போய் எல்லா கலெக்ஷனும் பாக்கலாம் வாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்னா 2017 மாடல். இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலரிங்னா, ஒயிட் கலரிங் பாத்தீங்கன்னா 2017 மாடல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 130 சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா
சொல்ற ரேட்ல இருந்து மேபி எல்லாமே கம்மி பண்ணி தான் நாங்க கொடுப்போம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி இல்ல, இண்டிகேட்டர் இல்ல, இன்ஜின் ஆயில் மாத்தணும், நீங்க எந்த ஒரு வசதி கேட்டாலும் அதை நான் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2016 ராயல் என்ஃபீல்டு. இதோட வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா TN54. புல்லட்ல மேபி எல்லாமே பாத்தீங்கன்னா TN54 இங்க இருக்கிற லோக்கல் நம்பர். TN54 எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம்னா சேலத்து வண்டி, ஃபேன்சி நம்பர் தான். உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. ஆனா இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2018ங்கன்னா இதுவும் சேலம் நம்பர் தானா, லோக்கல் நம்பர் தானா, ஒரே ஓனானா. நம்மள்ட்ட இருக்கிற வண்டிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா புல்லட்டும் சரி, வெளி வண்டி சரி, எந்த வண்டியா இருந்தாலும் சிங்கிள் ஓனர் தான் இருப்போம். எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேர் மாத்தி கொடுத்துருவோம்னா. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2018, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 137 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017ங்கண்ணா, TN29 தருமபுரி நம்பர். 29 எந்த ஊர் எது ஊருன்னு நினைக்க வேண்டாம், லோக்கல் நம்பர்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ஊர்லேருந்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா உங்களுக்கு, சிங்கிள் ஓனர்னா இது. ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 கடைசி 12ஆம் மாதம்னா, 19 ஒரு 20 நாள் கம்மினா. இது பார்த்தீங்கன்னா கன்மெட்டல் கேனா, 2018 கடைசி டபுள் டிஸ்க். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷல் எடிஷன் கலர் டபுள் டிஸ்க் ஸ்பெஷல் மாடல். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 144 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுப்போம். ஆனால் எப்ஜெட்டு வெர்ஷன் 1னா சிங்கிள் சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு 2016 நிறுத்திட்டானா. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, இந்த கலர் ரொம்ப ரேரு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் கிடைக்கும், ரெட்டு கிடைக்கும். இது ப்ளூ டைப்னா சிங்கிள் சீட்டு, ஒசூர் நம்பரு, ஒரே ஓனரு, சிங்கிள் ஓனரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58 சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ முன்ன பின்னா பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன், ஃபைனான்ஸ் வசதி கூட பண்ணிக்கலாம். நான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016, இது பிளாக் டைப்பு. இது பார்த்தீங்கன்னா தருமபுரி நம்பர், ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் தானா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ முன்ன பின்னா பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்னா. நான் இது அப்பாச்சி 2017 மாடல்னா. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், தருமபுரி நம்பரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 68 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. இது வந்து உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்போம். இன்ஜின் ஆயில் இல்லையா, இன்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே A to Z உங்களை மாற்றி கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம். ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016ங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மங்கி மூஞ்சனா, நார்மல் டைப் நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த டைப் வந்ததுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்னா. இது மாடல் 2016, இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 62 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. R15 ஸ்பெஷலைசேஷன் மாடல்னா, B2 டைப்பு. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2016, ஒரே ஓனர், சேல் நம்பர்னா. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்பேன், நமக்கு லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். நான் R15 B2 இந்த மாடலு, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2018ண்ணா, 2018 நிறுத்திட்டான் இந்த டைப்பை. இப்போ எவ்வளோ காசு போட்டோம், மணி போட்டாலும் கிடைக்காது, எத்தனை லட்சம் போட்டாலும். இது பார்த்தீங்கன்னா இப்போ R15 பார்த்தீங்கன்னா V3 சிங்கிள் சீட்டி இதாக வருது, டபுள் சீட்டி நிறுத்திட்டான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 92 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்பேன். நான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017ண்ணா, கிருஷ்ணகிரி நம்பரு, ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தானா. இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ஓடி இருக்குது, ஒரிஜினல் கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டோட வச்சிருக்கிறோம்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 86 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா, சிங்கிள் ஓனர். ஆனால் இது மாடல், இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 கடைசி 19ண்ணா, சேல் நம்பரு, ஒரே ஓனர்னா, வெர்சன் 3ண்ணா. இப்போ வர டைப்பெல்லாம் லேட்டஸ்ட் இளைஞர்கள் விரும்புறது பார்த்தீங்கன்னா வெர்சன் 3 R15 தான் அதிக பட்ஜெட் வண்டி. இது புதுசு பார்த்தீங்கன்னா 170 வருதுண்ணா. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2018 கடைசி 19, நம்மள்ட்ட ரேட் பார்த்தீங்கன்னா 125 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஃபைனான்ஸ் வசதி போட்டு ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. நான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019ண்ணா. இது பார்த்தீங்கன்னா R15 B3ண்ணா, ஸ்பெஷல் எடிஷன் கலரு. இந்த கலர் கிடைக்காது, ரேர் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ப்ளூ கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், இந்த கலர் கிரே கலரில் வர டைப்புண்ணா. இது பார்த்தீங்கன்னா 5 இன்சூரன்ஸ். இதோட ஒரிஜினல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 தான் ஓடி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 132 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஏதோ ஃபைனலாக முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. மாடல் பார்த்தீங்கன்னா 2015ண்ணா. பசங்க பார்த்தீங்கன்னா விரும்புறது பார்த்தீங்கன்னா RC, KTM, டூக்கு, RC இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. இந்த டைப்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. பசங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிக்கரிங் பண்ண முடியுமோ அதை ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கரிங் கோட்டுங்க தான். இது 2005ண்ணா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 112 சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ முன்ன பின்ன பார்த்து நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்னா. நான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016ண்ணா, RC 200. இது பார்த்தீங்கன்னா ஓனர் ஒரே ஓனர் தான்ண்ணா. இது ஒரிஜினல் ஓட்டமே பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 தான் ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 118 சொல்லிட்டு இருக்கிறோம்னா, 118 சொல்லிட்டு இருக்கிறோம்னா. வாங்க, எதாவது நேரில் வாங்க, உங்களுக்கு முன்ன பின்ன பார்த்து நான் பண்ணி கொடுப்போம்.
நான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014ங்கண்ணா, ஒரே ஓனர் தான், கேடிஎம் டூக்கு 200cc ண்ணா, லோக்கல் நம்பர் ஈரோடு வண்டி நம்பர்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் ஆயில், கூலன் ட்ராயில், இன்ஜின் ஆயில், ஏ டு செட்டு, இந்த வண்டின்னு மட்டும் இல்லை எல்லா வண்டிக்குமே நாங்கள் ஏ டு செட்டு பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு மிரர் இல்லையா அதுவும் பண்ணி கொடுத்துறோம், கண்ணாடி இல்லையா எல்லாமே ஏ டு செட்டு, பம்பர் செட்டிங்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துருவோம்ணா. இல்லாத நாங்கள் எங்கள் கை காசு போட்டு ஆர்டர் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2014, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 ரூபா சொல்லிட்டு இருக்கேன். கேடிஎம் டூக் 200cc ண்ணா இது, இது ஒரே ஓனர் தானா. இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர், இங்கே இருக்கிற சேனல் நம்பர் தானா, சேனல் ரிஜிஸ்ட்ரேஷன் தானா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17,132 சொல்லிட்டு இருக்கிறோம்ண்ணா. ஏதோ உங்களை பார்த்து முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுப்போம்ண்ணா. கேடிஎம் டூக் 200ண்ணா, நம்மகிட்ட அனைத்து மாடலும் அனைத்து வண்டி 200, உங்களுக்கு என்னென்ன சிசி வேணுமோ அத்தனையுமே கிடைக்குண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட மாடல் முதல் சொல்லிடுறேன், அது 2016. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,28 சொல்லிட்டு இருக்கிறோம்னா, எதோ முன்ன பண்ணால் பார்த்து பண்ணி கொடுப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கேடிஎம் டூக் 125ண்ணா, ஏன்னா அதிக சிசி 200, 390 எடுத்து வீட்டில் ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பயந்துக்கிறாங்க. அதனால கரெக்டான மாடல் 125, கரெக்டான ஸ்பீடு போகுது, பார்த்தா கெத்தாக இருக்குது, சிசி கம்மியான சிசியாக இருந்தாலும் உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மினா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 19 கடைசி 20ண்ணா, 5 வருஷம் என்ன சொல்லலாம், சிங்கிள் ஓனர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 சொல்லிட்டு இருக்கிறோம்னா, எதோ முன்ன பண்ணால் பார்த்து பண்ணி கொடுப்பேன். ஆனால் நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லை, இருக்குதுன்னு இல்லை, பெண்களுக்கான வசதியும் உண்டு, அனைத்து மாடலுங்களுமே இது. இது அப்பிரலானா 2017 மாடல்னா, இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 ரூபா சொல்லிட்டு இருக்கணும். இதோட புது வண்டி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுண்ணா, லேடிஸ் வெரைட்டி. இது லேடிஸ் மட்டும் தான் ஓட்டணும்னு இல்லை, ஜென்ஸும் ஓட்டுறாங்க, பெரியவங்களும் ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டலாம்ண்ணா. இது வண்டி அருமையான இருக்குண்ணா, கண்டிஷன் குட் கண்டிஷன், ஒரே ஓனர், ஃபேன்சி நம்பர்ண்ணா. நான் டியோண்ணா இது, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 2018 கடைசி 19ண்ணா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 ரூபா சொல்லிட்டு இருக்கிறோம்னா. உங்களுக்கு ஏதோ நீங்கள் என்ன இந்த ப்ரைஸ் சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம், ஏதோ பார்த்து உங்களுக்கு முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுத்துறோம்னா, சொல்கிற ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கிறோம்னா. ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019 கடைசி 20ண்ணா, முன்ன பார்த்தது பார்த்தீங்கன்னா நார்மல் மீட்டர், இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் டிஎக்ஸ் டைப்பு. இது புதுசு பார்த்தீங்கன்னா ஒரு 94 ரூபா வருங்கண்ணா. இது நாம் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68 ரூபா சொல்லிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ முன்ன பண்ணா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாங்கினா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 கடைசி 17ண்ணா, TN24, ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொல்லிட்டு இருக்கிறோம், ஏதோ முன்ன பண்ணா பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. ஆனால் அது ப்ளஸ் இருங்கண்ணா, 2016 மாடல்ண்ணா, TN29 ஒரே ஓனர். மேபி இப்போ ஸ்கூட்டி வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேரில் தான் இருக்கும், லேடிஸ் எடுத்தாலும் சரி வேறு லேடிஸ் எடுத்தாலும் நான் பேர் மாற்றி கொடுத்துருவோம். அது வந்து உங்கள்கிட்ட கேஷ் வாங்கணுன்றல, நாங்களே எங்கள் கை காசே போட்டு உங்களை மாற்றி கொடுத்துருவோம்னா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014, இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 42 ரூபா சொல்லிட்டு இருக்கோம்னா, எதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுப்போம்னா. இது எக்ஸல் சூப்பர்ண்ணா, அதாவது பெரியவங்க சரி லேடிஸும் சரி சரிங்க எல்லாருமே ஓட்டி பழகிற வண்டி எக்ஸல். நமக்கு எக்ஸல்லேருந்து டிவி ஸ்பிட்டிலேருந்து எல்லா வண்டியும், என்னடா ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் இருக்குதான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், எக்ஸல் மாடலும் இருக்குது, வாங்க பண்ணிக்கலாம். இதோட மாடல் 2013ண்ணா, ஒரு 18 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம்ண்ணா. ஆனால் இது மாடல் பார்த்தீங்கன்னா 2008ண்ணா, ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. இது ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான், வீல் தான் போட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு ஆகும்ண்ணா, வாங்க ஏதோ முன்ன பண்ண பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015ண்ணா, ஸ்ப்ளெண்டர் ப்ரோ ஒரே ஓனர் தான் இருக்குது. இது செல்ஃபு அளவில் ப்ளஸ் நிறுத்தினதுக்கு அப்புறம் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ புதுசாக லான்ச் ஆன வண்டிங்கண்ணா. இது இந்த டைப்பு நிறுத்திட்டான். இதோட மாடல் இதோட மாடல் 2015, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34 ரூபா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019ண்ணா, ஸ்பெஷல் எடிஷன் கலரு, அதாவது நார்மல் வீல் தான் பாருங்க. இந்த டைப்பு பார்த்தீங்கன்னா அளவில் வந்து இந்த டைப்பில் டிஸ்க் வருங்கண்ணா, இந்த வண்டி ஸ்பெஷல் எடிஷன் கலரு. இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர், இதோட ஓட்டம் ஒரிஜினல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 8000 தான் ஓடி இருக்குது, ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் தான், ஒரு பெரியவர் நேமில் தான் இருக்குது. அந்த நேம்லேருந்து உங்களுக்கு எண்டாஸ் கேன்சல் பண்ணி நான் உங்கள் பேர் கூட பண்ணி கொடுத்துருவேன். அது வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கணும்னு மட்டும் நினைக்க வேண்டாம், அது எல்லா வண்டியும் எந்த வண்டி நம்ம கன்சல்டிங் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பேர் எங்கள் இதிலே போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் என்எஸ் 200ண்ணா, இதோட டைப் மாடல் பார்த்தீங்கன்னா 2019ண்ணா, ஒரே ஓனர் தானே. இதோட ஒரிஜினல் ஓட்டமே பார்த்தீங்கன்னா வெறும் 8000 தான் ஓடி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 ரூபா சொல்லிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ உங்களுக்கு முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம்ண்ணா. ஆனால் சுசுகி ஜிக்ஸர் டைப்ண்ணா, இது பார்த்தீங்கன்னா எஜ்ஜட் டைப் இருக்குது, ஃபேசர் டைப் இருக்குது. இது ஃபேசர் டைப் தான் அதிகமாக இளைஞர்கள் ஆசைப்படுறது. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2015, இது உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் கலர் மாதிரி வர டைப்புங்கண்ணா. ஆர்ன இண்டிகேட்டர் லைட்லேருந்து ப்ரொஜெக்டர் லைட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறாங்கண்ணா. இது டிஜிட்டல் மீட்டர் வர டைப்புங்கண்ணா. இது நம்பர் பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் ஒரே ஓனர் தான், ஃபேன்சி நம்பர்ண்ணா உங்களுக்கு, ஒரே ஓனர் தான் இருக்குது.
இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மாடல் 2015 இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 52 சொல்லிட்டு இருக்கிறோம்னா ஏதோ முன்ன பின்ன பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்தா ஃபைனான்ஸ் அதோட பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 10% கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி போட்டு கொடுத்துருவோம்னா. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே நீங்க பாத்துருப்பீங்கன்னா இதான் நம்மளோட வெரைட்டிஸ் கன்சல்டிங் வெரைட்டிஸ் தளபதி ஆட்டோ கன்சல் குமராபாளையம் நாமக்கல் மாவட்டம் தான். இந்த மாதிரி இல்லாத வண்டி நீங்க நினைச்சனாலும் உங்களால் என்னடா நம்ம வண்டி இங்க இல்லையே நினைக்க வேண்டாம். நீங்க எது வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. என் நம்பர் ஒரே நம்பர் தான், அதை கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணுமோ லோ மாடல் வந்து ஐபட்ஜெட்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பேன். வாங்க, உங்களோட அன்புக்கு மிக்க நன்றி. தளபதி ஆட்டோல இருந்து எப்பயுமே வருக வருகன்னு வர வைக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மாதிரியே ரொம்ப தங்கமான மனுஷர். வந்தீங்கனாவே அழகழகாக வந்து கலெக்ஷன் அள்ளிட்டு போகலாம் அவர்கிட்ட. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தளபதியும் பேர் வச்சா அவர் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் வந்து ப்ரைஸ் ஆஃபர் பண்ணி தருவார் அப்படிலாம் கிடையாதுங்க. அனைத்து தரப்பினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து குமராலயம் வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க. நேம் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, தளபதி கன்சல்ட்டிங். மறக்காமல் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சமான பைக்கை அள்ளிட்டு போங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.